பம்பாய் படம் பார்த்த மாதிரி ஒரு லாஸ்ட் சீன்லெஸ் ஃபீல். ஏன்னா அது ரெண்டு அதே மாதிரி ரெண்டு குழந்தைங்களும் அந்த இடத்துல அழுதுனு இருக்கும் கரியோட, இந்த குழந்தைங்களும் அது. ஸோ அந்த படம் பார்த்த இம்ப்ரெஷனாக எடுத்தீங்களா இல்ல வந்து டோட்டலாவே வேற ரைட்டிங்கா? சீதபதர் எழுதும் போது அதோட எண்ட் அங்கதான் போய் முடியும் கதையா, அதை நம்ம இப்ப ரிவீல் பண்ண முடியாது. ஸோ வெளியே கதையை சொல்ற மாதிரி இருக்கும், பாக்குறவங்க டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நீங்க பாத்துட்டீங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல தான் போய் முடியுது. காசஸ் வேற, காரணங்கள் வேற, கதையில இருக்க காரணமும் அந்த பம்பே படத்துல இருந்த காரணமும் வேற. பட் விஷுவலா நம்மளுக்கு அந்த எப்படி சொல்றது, ரெண்டுத்திலயும் விஷுவல் கம்பேரிசன் அந்த பிளேஸ் அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுறதுனால அது அதை வார்த்தையா கூட என்னால சொல்ல முடியல, அது ரிவீல் ஆகிடும். ஸோ அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. பட் டோட்டலா காரணங்கள் வேற, கேரக்டர்கள் வேற, எல்லாமே வேற. கிருஷ்ணா சார் எப்பவுமே ஒரு ஹீரோவா சூப்பரா ஒரு பப்ளியா பார்த்துருப்போம், இந்த படத்துல ஏன் அவரை வந்து கொஞ்சம் ஏஜ்டா காட்டியிருக்கீங்க? ஏஜ்டா காட்டலங்க, அந்த கேரக்டருக்கு ஒரு மெச்சூர்டா. இப்ப போலீஸ்காரங்க ரெகுலரா நீங்க பாத்தீங்கன்னா 25 வயசு தான் ஆகும், 25-26 வயசு தான் ஆகும். ஆனா அவங்களுடைய அனுபவ முதிர்ச்சியால அவங்களோட முகத்துல மாறுதல் ஏற்படும். சீரியஸா நீங்க நிறைய போலீஸ் நோட் பண்ணீங்கன்னா தெரியும், சீக்கிரம் அந்த முதிர்ச்சி தெரியும். அதனாலதான் நீங்க படத்திலேயே கூட ஒரு மெச்சூர்டா காட்டுறாங்க நிறைய படங்கள். அது காரணம் வந்து இயல்புலயே அவங்களுடைய ஒர்க் டென்ஷனு, அவங்களோட ஒர்க் ஃப்ளோ காரணமாக அவங்களுக்கு ஒரு 30 வயசு ஆளே அவங்களுக்கு 40 கிட்ட தெரியவாங்க. ஸோ அதனாலதான் அந்த தோற்றத்தை உருவாக்குனது. இயல் வந்து விஜய் சார் கூட நடிச்சிருந்தாங்க, கொஞ்சம் அவங்களே வந்து யார்ட்ட சொன்னாங்க, இவங்க கூட சொன்னாங்க எனக்கே வந்து அழக கற்றுக் கொடுத்தாங்கன்ட்டு. உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க? எனக்கா, எனக்கு எப்படி ஸ்பாட்ல ஜாலியா நடிக்கணும், டென்ஷன் ஆகாம ஒர்க் பண்ணுன்னு கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் டென்ஷன் பாட்டி, அவங்க ரொம்ப கூலா பண்ணக்கூடிய ஆள். சார் டைரக்டர் சார் உங்க பெருந்தன்மையை முதல்ல பாராட்டுறேன். அந்த ரைட்டர் தான் சில சீன்ஸ் எடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த இடத்துல நீங்க ரொம்ப வசந்துட்டீங்க சார். இதெல்லாம் பேர் போடுறதே விரும்ப மாட்டாங்க நிறைய டைரக்டர்ஸ். இல்ல சார், இல்ல இல்ல, அவரை பாராட்டு. எதுக்கு சொல்றேன்னா, இந்த பண்பு, இந்த மாதிரி கதை வாங்கி பண்ற பண்பு இருந்தா தமிழ் சினிமா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் சார். எனக்கு வந்து இன்னொரு கதையை வந்து வாங்கி பண்ண அதை இவரு தான் கொடுத்தாரு, அவரும் சில சீன்ஸ் டைரக்ட் பண்ணாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த பெருந்தன்மை உங்களுக்கு லைஃப் லாங் இருக்குமா? ஏன்னா வந்து நம்ம இதுல நிறைய பேர் அந்த மாதிரி இல்ல. அதே மாதிரி இந்த மேல ஐஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பண்ணீங்கல்ல, அதுக்கும் பாராட்டுகள். நன்றி. சொல்லுங்க உங்க கருத்து. ஒரு விஷயத்த நான் பிலீவ் பண்றேன் சார், எப்பவுமே நான் தப்பு பண்ணிட்டா கூட தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றோம். காரணம் என்னன்னா, உண்மையை சொல்லும் போது திணற மாட்டோம், பொய் சொல்றது திணறும். ஸோ அதனால எதையாவது மறைக்க ட்ரை பண்ணீங்கன்னா தான் நீ மாட்டுவீங்க. அதனால நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன். அவர் டைரக்ட் பண்ணது உண்மை அந்த போர்ஷன்ஸ். ஸோ அதனால சொல்லிட்டேன், அவ்வளவுதான். கிருஷ்ணா சார் உங்களுக்கு ஒரு கேள்வி. இன்னைக்கு வந்து உங்க அப்பா இந்த பக்கம் அந்த பக்கம் அடிச்சா பந்து மாதிரி போகணும், எங்க அப்பாவும் அப்படிதான். ஆனா வந்து இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களை பார்த்தா, நம்மளே ரோட்ல போறப்ப, அந்த ஸ்கூல்லாம் முடிஞ்சு போறப்ப பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, வளர்ப்பு சரியில்லை அப்படின்றது தோணுது சில இடத்துல. ஏன் காரணம்னா, டீச்சர்ஸையும் அடிக்கக்கூடாதுன்னு இப்போ நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. பேரண்ட்ஸும் கிட்டத்தட்ட அடிக்கிறத கைவிட்டோம், அவங்கள்ட்ட இருந்து செல்ஃபோனே நம்மளால் பிடுங்க முடியல. ஆக்சுவலாக அடிக்கிறது நல்லதா, ஓரளவுக்கு கண்டிப்போடு வளர்க்குறது நல்லதா, இல்லை ஏன்னா இந்த படத்தில் பையன் வந்து அப்பா பார்த்தோன்னா பயப்படுறான், அந்த பயம்லாம் இருக்கும். நான் அதையெல்லாம் தாண்டி நம்ம இன்னைக்கு ஒரு ஆளாக இருக்கோம்னா அப்பா அம்மா ஒரு காரணம். அவங்க சொன்ன மாதிரி, அப்போ உங்கள் படத்தில் காமிச்ச மாதிரி அப்பா கண்டிப்பாக இருப்பார், அம்மா கொஞ்சம் செல்ல கொடுப்பாங்க. அது அதே கல்ச்சர் தொடரலாமா, இல்லை இன்றைக்கி இருக்கிற கல்ச்சர் கரெக்டாக? நான் வந்து அப்பக்கி பத்தி பேசுறேன். எங்க அப்பா என்னைக்கு என்ன அன்னைக்கு அடிக்கலைன்னா, நான் பொறுக்கி மாதிரி சுத்தி நிறுத்து ரோடெல்லாம், அது உண்மை. நானும் சரி, நானும் எங்க என்ன சேட்டனா வேற லெவல். அந்த டிசிப்ளின் எனக்கு அவர்கிட்ட தான் வந்துச்சு, நான் அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன். வேற இந்த காலத்துல அடிக்கிறது கரெக்டா இல்லையான்னு எனக்கு கேட்காதீங்க. ஏன்னா மற்ற ஃப்ரெண்டோட குழந்தைங்க ஷேக் ஹேண்ட் கொடுக்கணும், மச்சான் ஷேக் ஹேண்ட் கொடுத்துக்கோன்னு கேட்கறேன். ஸோ அதெல்லாம் நிறைய மாறி இருக்கு. இப்போ அடிக்கலாமா வேணான்றது இவங்க தான் சொல்றேன், இவங்க தான் பசங்க இருக்காங்க. என்னன்னா, இப்போ வந்து ப்ரொடியூசர்னா ஒரு பெரிய வேலை, ஒரு ஹீரோ ஒரு ஆக்டர்னா அவங்க போய் நடிச்சிட்டு வந்துருவாங்க. உங்களுக்கு ப்ரொடியூசரா இருக்க பிடிச்சிருக்கா, ஆக்டரா இருக்க பிடிச்சிருக்கா? எனக்கு நடிக்க தாங்க பிடிக்கும், நடிக்கிறதுக்காக தான் அமெரிக்கால இருந்து வந்தனும், நடிச்சுதான் இருக்குப்பேன். ப்ரொடக்ஷனுக்கு ஏன் வந்தேன்னா, நிறைய கதைகள் வந்து நான் நடிக்க முடியாத கதைகள் நிறைய வந்தப்போ, இதை நம்ம சொல்றதுக்கு ஒரு இடம் வேணுமேன்றப்போ தான் எனக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வர சான்ஸ் கிடைச்சிது. கண்டினியூஸாக கதைகள் சொல்லிட்டு இருக்கேன். அதனால்தான் நான் நடித்த எந்த, நான் ப்ரொடியூஸ் பண்ண எந்த சீரீஸும் நான் இருந்திருக்க மாட்டேன். இதுலையும் நான் இல்லை, அப்படியே ஆஃபீஸ் லெஃப்ட் டு ரைட் போயிருந்தப்போ ரஞ்சித் கூப்பிட்டு நீ பண்ணலாமே வாங்க அப்படின்னாரு, வேற எதுவும் இல்லை.
அப்படி இல்ல இல்ல சீரியஸா இல்ல இல்ல அவருக்கு என்னன்னா ஆக்சுவலா அவரு அவரு கதைகள் தேர்வுல சில படங்கள் தவறா இருந்தாலும் விஷுவலா மற்ற விஷயங்கள கதை தேர்வுல தேர்வுல வந்து அவர் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாரு. அவரோட படங்களோட லைன் அப்ப பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். ஸோ அந்த மாதிரிதான் இந்த படத்தையும் பண்ணார். நான் என்ன சொன்னேன்னா அவர் காப்பாது வரைக்கும் பண்ணதே கிடையாது, நீங்க பண்ணா டிஃப்ரெண்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணு. அவர் வந்து ஒரு ஃபுல் லென்த் படத்துக்கான ஒரு ஆள். இந்த கேரக்டருக்கு நான் கூப்பிட்டது நான் எப்படி கூப்பிட்டேன்னா குழந்தைங்க படம் அதுல நம்ம பார்ட்டா இருக்கணும் அப்படின்னு தான் சொன்னேன். அதை தாண்டி அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் ரொம்ப கரெக்டா பொருந்தினாரு, அதனாலதான் கேட்டேன். 100% ஆள் கிடைக்காம பண்ணோன்ற மாதிரி சொல்றாருல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்க அது ஒர்க் ஆயிருக்குல்ல, அப்ப அது கரெக்டா பொருந்ததுனாலதான் ஒர்க் ஆயிருக்கு. என்ன ஒரு படம் ஹிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெரிய பெரிய டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ஸாக வந்து கதை சொல்லுவாங்க. இல்லை ஒரு ராம் சார் மாதிரியோ வெற்றிமாறன் சார் மாதிரியோ அசிஸ்டண்டாக இருந்தவங்க போய் கதை சொல்லுவாங்க. தொடர்ந்து 5 ஃப்ளாப் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த மாதிரி கதையை தான் வரும். எது எந்த படம் கூப்பிட்டாலும் இவன் பண்ணிடுவான் மாதிரி. ஆனால் என் கதை அது கிடையாது, எல்லா படமும் ஓடணும்னு தான் நான் பண்ணிக்கிட்டுருக்கேன். நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா அவர் கேட்பார், எங்கே இருக்கீங்க கதை கேட்குறீங்கன்னு. இன்னும் கதை கேட்டுட்ருக்கேன். எதுவும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வரணும் சார். லைக் பேராஷூட் வந்து ரெண்டு பெரிய பசங்களை ஆன கதை நான் பண்ணியிருப்பேன். ஸோ நான் குறைக்கல, கேட்டுட்டு தான் இருக்கேன், எனக்கு பெருசா அமையல. அப்புறம் கிஷோர் சார், கிஷோர் சார் உங்ககிட்ட கேள்வி, இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கீங்க, எல்லா படத்துலையும் நடிச்சதில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போ பெரும்பாலும் ஹீரோக்கள் வந்து ஒரு குறை சொல்கிறாங்க ஹீரோக்கள்கிட்ட. முன்னெல்லாம் வந்து மரத்தடியில் உட்காந்து நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஆனால் அந்த சூழ்நிலை இப்போ இல்லை, எல்லாம் போய் கேரவுண்டில் உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களை பொறுத்தவரையிலும் யார் கேட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்னா கிஷோர் சார் ரொம்ப எளிமையாக இருப்பார், அவருக்கு மேனேஜரும் கிடையாது, அவர் தனியாக ஒரு ரூமில் இருப்பார், எந்த இடத்துல போய் படிச்சுனாலும் படுத்துப்பாரு, உட்கார சொன்னாலும் உட்காரு. அவ்வளோ எளிமை எப்படி உங்களுக்கு வந்தது? மற்றவங்களுக்கு நீங்கள் ஏதாவது அட்வைஸ் பண்ணுறீங்களா? மற்ற ஹீரோக்குள்ளேயே அப்படி இருக்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்க. இல்லை அது எளிமையெல்லாம் கிடையாது, எனக்கு அப்படி இருக்கிறது பிடிச்சிருக்கு அவ்வளோதான். நான் அதனால் அப்படி இருக்கு, எனக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்காங்க தான். எல்லாருமே அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருப்பாங்க, அது தப்புன்னு சொல்ல முடியாது. தேவை இப்போல்லாம் தேவை. இப்போ வந்து என்னென்னா ஆர்டிஸ்ட் வந்து கேரவுண்டில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய தப்பு. ஏன்னா எனக்கு வெளியே உட்காரத்து பிடிக்கிறது, இல்லை நானும் போகிறேன் கேரவுண்டில் போகிறேன், நானும் உட்காரேன். வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தால் ஏன்னா ஆர்டிஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் தெரியுமாங்கல்ல. ஸோ வேத்து ஊத்துட்டு இருந்தா சீனில் அப்படின்னா ஓகே, ரொமான்டிக் சீனில் வேத்து ஊத்துட்டு இருந்தால் இதில் ரொம்ப போயிடுவோம். ஸோ அதனால் எது தேவையோ அது தலை போக்கு. இப்போ கார் தேவை ஆயிடுச்சு ஓகே, ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் அந்த போக அந்த சவுண்டு இதுக்குள்ளெல்லாம் போக முடியாது, அதனால காரில் போகிறோம்ல. அதனால அது வந்து திமிருன்னு நம்ம சொல்ல முடியாது, காரில் போகிறதும் பைக்கில் போகிறதும் இல்லை நடந்து தான் போகணும் பஸ்ஸில் தான் போகணும்ல சொல்ல முடியாது. ஸோ எவ்வளோ வசதி இருக்குது எவ்வளோ தேவைங்கிறத பொறுத்து எல்லாருமே அப்படி இருக்குது. இல்லை ஹீரோக்கள்கிட்ட ஒரு ஃபோன் நம்பர் கேட்டால் கூட ப்ரொடியூசருக்கு டைரக்டர் கூட கொடுக்க மாட்டாங்க, அவங்க மேனேஜர் நம்பர் தான் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் ஃபோன் நம்பரும் கொடுத்து அவங்க ஃபோன் பண்ணால் நீங்களே எடுத்து பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க, இல்லை அதனாலதான் உங்களுக்கு பாராட்டு. அது என்னோட பிரச்சனை, அது அது என்னோட நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை பெருசாக ஒன்றும் இல்லை. எனக்கு என்னன்னா நான் விவசாய வேறு பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன்னா எனக்கு மனுஷங்களோட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நாய் ஆடு மாடு கொஞ்சம் செடி அந்த மாதிரி இருந்தால் ஓகே, ரொம்ப மனுஷங்க அதிகமாக இருக்கும் என்னை சுற்றி இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு மூச்சே வாங்க முடியாது. அதனால வந்து என்னை சுத்தி நான் மனுஷங்களை வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அது என்னோட பிரச்சனை. அது கிஷோர் சார், இந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா பண்ணியிருந்தீங்க, உங்க உங்க ஒர்க்கு சரிக்கானே எல்லாருமே. ஆனா இந்த கதையை கேட்கிறப்போ என்னடா இது பெங்களூர்ல இந்த மாதிரி அடிதடி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? அந்த இதுல வந்து நம்மள வந்து நீங்க வந்து ரொம்ப மெச்சூர்டா இருந்தது படம் மொத்தமா பார்த்தா, ஆப்போசிட்ல இருக்கவங்க பார்த்தா கூட மெச்சூர்டா தான் இருந்தது. ஆனா உங்களுக்கு தோணுச்சா அந்த மாதிரி ஒரு ஃபீல்? இல்லை பிரச்சனை நடந்த பிரச்சனை தானே, அது ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரியை நம்ம மாற்ற முடியாது இப்போ. ஆனால் அதை ஞாபகம் வச்சுட்டு அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு எது நல்லதோ அதை கற்றுக்கிட்டு அடுத்து அப்படி ஆகாமல் இருக்கிறத பார்த்துக்கிறதா ஒரு மனிதனோட நினைக்கிறேன். பட் இதில் வந்து அதை வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த அந்த பிரச்சனையே அந்த பிரச்சனை நடந்த இடத்த வந்து வேறையே கதை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் யார் மேலே எப்படி எல்லாம் இம்பேக்ட் பண்ணுறது நீங்க பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து
ஆமா இந்த மாதிரி இந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது, அதுல இருந்து யார் யாரோ பாதிக்கப்படுறாங்க தெரியவே இல்லை நமக்கு தோணுங்களுக்கு. ஸோ அதனால அது தெரியும். இப்போ ஃபுல்லாக கதை சொன்னப்பவே எனக்கு தெரிஞ்சது, அது வந்து இங்கே தப்பாக யூஸ் பண்ணல, அதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி. அதுக்கு எவ்வளோ தேவையோ, எதுக்காக தேவையோ, ஒரு நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால என்னோட அது அவங்க சாய்ஸ், அவங்க சூஸ் பண்ணது என்ன, அவங்க என்னை வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து ஆக்சுவலாக நான் நன்றி சொல்ல வேண்டியது வெற்றிமாறனுக்கு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துல வந்து ஒரு நல்ல வில்லனாக காட்டிட்டாங்க இல்லை. ஸோ அதனால் வந்து எந்த மாதிரி கேரக்டர்கள் வேணாலும் என்னை வச்சு அவங்க விஜுவலைஸ் பண்ணிக்க முடியுங்கிற ஒரு 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 இமேஜ் இல்லாத ஒரு இமேஜ் ஒன்று கிடைச்சது. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல விஷயம்தான் அது. ஆக்சுவலாக ப்ரெடிக்ட் பண்ணாமே இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்தால் பார்த்த உடனே இல்லை எப்பவுமே விழுந்தான்னு சொல்லிட்டு நம்ம படத்தில் வேற வேற மாற்றவே முடியாது, அப்படி ஆகிடும். ஸோ அப்படி இல்லாமல் இப்படி ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு இமேஜ் இருக்கிறது தேங்க்ஸ் டு எல்லாமே நிறைய ரைட்டர்ஸ் அப்படியே எனக்கு ரோல் அந்த மாதிரி ரோல்ஸே கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ரோல்ஸை என்ன சூஸ் பண்ணி அடுக்கி வச்சுட்ருக்காங்க. ஸோ அது நான் பண்ணல, அவங்க பண்ணது. ஸோ என் தப்பு கிடையாது, அவங்க தப்பு. இவர் வந்து நான் எப்போ ரொம்ப நாள் முன்னாடி ஃபர்ஸ்ட் வெப்சீரிஸ் நான் பார்த்தேன். ஸோ நான் நடித்த ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் ஹை ப்ரீஸ்டஸ்ன்னு சொல்லி அதுக்கும் என்ன கூப்பிட்டு அடிக்க வச்சாரு, இதுலையும் என்ன கூப்பிட்டு அடிக்க வச்சாரு. எதுக்குன்னு எனக்கும் தெரில, அவர் தான் கேட்கணும். எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி ஸ்பெஷல் எபிலிட்டி எல்லாம் இருக்கு இருக்குன்னு எனக்கு தோணல. வெளியாங்க இப்போ வந்து அப்யூஸ் இல்லை, நம்ம அடிக்க மாட்டோம், அதெல்லாம் போய் எனக்கு தெரிஞ்சு நானே அடிச்சிருக்கேன், பசங்களும் தாங்க முடியாம அடிச்சிருக்கேன். பட் ஸ்டில் அதுக்கு வருத்தப்பட்டிருக்கேன், ஏன்னா அது சரியான வழி இல்லைன்னு எனக்கு தோன்றது. அன்பா சொன்னா, பாசத்தோட சொன்னா, என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம், எதை வேணாலும் மாற்றலாம். ஸோ அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும், அந்த பொறுமை தான் இந்த படம் கற்றுக் கொடுக்கணும் எனக்கு தோன்றும். சார் இப்போ உள்ள ஒன்றும் இல்லை, பொண்ணுங்களை அடிக்கிறது இல்லை, ராணியா பாக்குறாங்கல்ல அதுவே பிரச்சனை தான். அவங்கள வீட்டுக்குள்ளே பொத்தி வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள், அது அவங்களுக்கு வேற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். பசங்களை ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது பெண் குழந்தைகள் வளர்க்குறப்ப அவங்களுக்கு வேற மாதிரியான அப்பாவு, அதுவும் ஒரு வகையான அப்யூஸ் தான். அப்பா அப்யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா தப்பான அர்த்தத்தில் எடுத்துக்கணும். அவங்களுக்கு நான் இருக்கிற நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே அப்யூஸ் தான் நான் நினைக்கிறேன். அவர் பிரதர் கேட்கும்போது கூட பசங்களை அடித்து வளர்க்கலாமான்னு கேட்டார். 100% அடித்து வளர்க்குறது தப்பு தலைவர், ஏன்னா அது எந்த வகையிலுமே ஹெல்ப் பண்ணாது. அதை பேசும்போது கூட ஒருத்தர் சொன்னார், ஒரு பானையை வடிக்கும் போது அதை அழுத்தி பிடிக்க முடியாது, உடஞ்சிரும். அடித்து எதுவுமே பண்ண முடியாது, உடஞ்சிரும். அது சாஃப்டாக பக்குவமாக தான் ஹேண்டில் பண்ணியாங்க, அதுதான் பேரண்டிங்காக இருக்கும். ஸோ சார் அப்பாக்கள் வந்து அதான் அப்பா இல்ல அதான் சார் என்னன்னா அப்பா பேரண்ட் ஒரு நாள்ல 24 மணி நேரம் சார், 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் ஸ்கூல்ல இருக்காங்க ஓகேங்களா, 8 மணி நேரம் தூங்குறாங்க பசங்க. ஸோ 16 மணி நேரம் முடிஞ்சிருச்சு, மீதி இருக்க 8 மணி நேரத்துல பேரண்ட்ஸ் வந்து காலைல எழுந்திரிச்சு அவங்களுக்கு யூனிஃபார்ம் மாட்டி வர டைமும், ஈவினிங் வீட்டில் கூட்டு வந்து அதுலயே நிறைய டியூஷன்ஸ் சம்திங் இதெல்லாம் போகுது. ஸோ சொசைட்டியோட தான் அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் வந்து அதிகமாக இருக்கு, பேரண்ட்ஸோட கம்மியாக. ஸோ நீ ஏன் ஒழுங்காக இருக்க மாட்டேன்னு அடிக்கிற இடம் மட்டும்தான் வீடாக இருக்கே தவிர அவங்களை வளர்க்குற இடம் வீடாக கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கான சொசைட்டியை கிரியேட் பண்ணி தரது தான் விஷயமா இருக்கும். ஸோ ஒரு வீடு மட்டும் ஒரு குழந்தைங்களை நல்லா வளர்க்காது, 100% சொசைட்டியும் கரெக்டான சொசைட்டியாக இருந்தால் தான் குழந்தைங்க வளர்க்க முடியும், அதுதான் வீதியும் தான் வளர்க்குது. ஸோ அதனால் இதில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்குது சார். ஏன்னா நான் ஒரு பேரண்டாக இன்னைக்கு பசங்களை வளர்க்கும் போது நிறைய கன்ஃபியூஸ் குள்ளே எது சரி எது தப்புன்னு புரியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ பார்க்கும்போது தான் தெரியுது எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு பையன் நாளைக்கு ரோட்டில் போகிறான்னா அதை தான் பையனாக நினைக்கணும், அவனுக்கு அந்த சொசைட்டி நம்ம தான் கிரியேட் பண்ணி தரணும். ஸோ ஜென்ரலாக 2K கிட்ஸ்ன்னு நம்ம கார்னர் பண்ணவே முடியாது.
பண்ணக்கூடாது. இப்ப வந்து சார் கிஷோர் சார் அற்புதமான ஸ்கிரிப்ட், 360 டிகிரி பெஸ்ட் ஸ்கிரிப்ட். ரீசெண்டா நான் பார்த்த வரைக்கும் தமிழ்ல நம்ம ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா தவறுகளே தெரியாத ஒரு ஸ்கிரிப்டா இருந்தது. வாழ்த்துக்கள். மைக் அப் பண்ணுங்க சார், மைக் அவர்கிட்ட கொடுக்க வேண்டிய. தேங்க்யூடா, தேங்க்யூடா. ஒரு வெரைட்டி தேடுறோம் ஆர்டிஸ்டா ஒரு வெரைட்டி தேடுறோம் ஏன்னா ஒரே மாதிரி படங்கள் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப விருப்பப்பட்டு பண்றாங்க பட் நீங்க பார்த்தா அந்த சாய்ஸை சூஸ் பண்ண மாட்டேன்றீங்களா என்ன காரணம் இல்ல அது வரல அவ்வளவுதான் அதனால பண்ண வேண்டாம் பட் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் வந்து வெரைட்டி தான் தேடுறோம் ஆர்டிஸ்டா ஒரு வெரைட்டி தேடுறோம் ஏன்னா ஒரே மாதிரி படங்கள் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப போரிங்கா இருக்கும் ஆடியன்ஸ் வ
அப்பா குறை சொல்ல மாட்டாரு, அது அப்பா எப்பவுமே பாசிட்டிவா தான் பாப்பாரு. அப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாரு. இப்போ வந்து சீரியஸ்ல சீரியல் நடிச்சிட்டு இருக்காரு, எழுதிட்டு இருக்காரு, ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு, ஒரு சில மூவிஸ் டைலாக் எழுதுறாரு. அவர் எப்பவுமே அமைதியா இருக்க மாட்டாரு, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாரு. ஐயோ என்னங்க, நான் தான் சொல்றேன், அவர் தான் வந்து நான் சொன்னேன் எனக்கு பயமா இருக்கு சார், நான் அவர்கிட்ட தான் சொன்னேன் எனக்கு டென்ஷனா இருக்கு சார், அவர்கிட்ட தான். அப்ப அவரு எனக்கும் டென்ஷனா இருக்கு, எனக்கும் பயமா இருக்கு. ஒண்ணும் இல்ல, நம்ம எல்லாம் சேரிங்க இந்த சேம் போட். ஓகே கிஷோர் சார், மறுபடியும் சொல்லிடுறேன், ஒரு குரூப் பிக்சர் எடுத்துடலாம்.